வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, புதுமை பெண் திட்டத்தை வந்து பற்றி பார்க்க போகிறோம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சு. செப்டம்பர் 5 ஆசிரியர் தின தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா, இந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ரிலேட்டடாக சில டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கள் டாபிக் பார்க்கலாம். புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் வந்து யாருக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அரசு பள்ளியில் கற்கும் மாணவிகளோட உயர்கல்வி விகிதத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக தான். அரசு பள்ளியில் படிக்கிறவங்களோட இடைநிற்றல், அதாவது உயர்கல்வியில் சேராமல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வியோடு முடிச்சுக்கிறாங்க, அந்த கற்றல் அளவு வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், உயர்கல்வியோட சேர்க்கை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் வந்து எந்த திட்டத்திலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நினைவு உதவி திட்டம். தற்போது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டமாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. இந்த வருஷம் பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தை வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஓகேங்களா, இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் அப்படிங்கிற பெயரில் வந்து செயல்படுத்தப்படுது. இதனோட பயனாளிகள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வியை வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு கிடையாது, அரசு பள்ளியில் படித்த ஏழை எளிய மாணவிகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம். இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வியை தொடர மாதம் ₹1000 வந்து உதவித்தொகையாக வந்து வழங்கப்படுகிறது. அதாவது இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி தொடரும், அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா ₹1000 வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி தொடர்றதுக்காக வந்து உதவித்தொகையாக வழங்கப்பட போகிறது. ஓகேங்களா, இந்த திட்டத்தோட பின்னணி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம், இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட பேஸ். ஓகேங்களா, 1989 தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டின் ஏழை எளிய குடும்பங்களின் பெண்களின் திருமண உதவிக்காக தான் வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, 1989 தொடங்கப்பட்டுச்சு இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து தொடங்கினது யார், அப்போதைய முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, தாலிக்கு தங்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணப்பெண் கல்வி தகுதியை வந்து அடிப்படையாக கொண்டு மணப்பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 மற்றும் 50,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, படித்தவங்களுக்கு அதாவது உயர்கல்வி படித்தவங்களுக்கு வந்து 50,000, உயர்கல்வி படிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வியோடு முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 அப்படின்னு சொல்லிட்டு திருமண நிதி உதவி வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2011 ஒரு திருப்பம் வந்துச்சு. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம் தங்கம் மற்றும் 8 கிராம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது உயர்கல்வி படித்தவங்க, கல்லூரிக்கு போய் உயர்கல்வி படித்தவங்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி பெண்களுக்கு வந்து 8 கிராம் தங்கமும் பட்டதாரி அல்லாத பெண்களுக்கு வந்து 4 கிராம் தங்கமும் வழங்கப்பட்டுச்சு. இது வந்து யார், இது யாரோட பீரியடில் செஞ்சாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா, அடுத்து உயர்கல்வி உறுதி செய்யும் திட்டம். அதாவது தற்போதைய சூழலில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களின் உயர்கல்வி உறுதி செய்யும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் வந்து இப்போ எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களோட உயர்கல்வியை உறுதி செய்யும் வகையில் வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ₹1000 வந்து வழங்கப்படுகிறது. அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு, அதாவது ப்ரைவேட் காலேஜிலேயே சேரலாம் கவர்மெண்ட் காலேஜிலேயும் சேரலாம், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை வந்து வழங்கப்படுகிறது. மாதம் ₹1000 வந்து பார்த்திங்கன்னா படிப்பு முடியும் வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, உதவித்தொகை மாதந்தோறும் வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படுகிறது. உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் கையில் கொடுக்க மாட்டாங்க, வங்கி கணக்கில் வந்து செலுத்த போகிறாங்க, அதுக்காக டெபிட் கார்டு கொடுத்துருவாங்க. புதுமை பெண் அப்படிங்கிற லோகோ போட்டு டெபிட் கார்டு கொடுத்துருவாங்க, அதன் மூலமாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா செப்டம்பர் 5, 2022 வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தினத்தன்று முதல்வர் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா penkalvi.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த திட்டம்
இந்த திட்டம் மூலம் ஆண்டுதோறும் 600,000 மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசின் புதுமை பெண் திட்டம் உயர்கல்வியில் புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பார்த்துடலாம். புதுமை பெண் திட்டம், இந்த திட்டம் வந்து அரசு பள்ளியில் கற்கும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையை வந்து அதிகரிக்கும் வகையில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மூளூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம், தற்போது மூளூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்போ பெயர் மாற்றம் செஞ்சாங்க, இந்த திட்டத்தை எப்போ மாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2022 தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து மாற்றம் செஞ்சாங்க. ஓகேங்களா? இந்த திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது புதுமை பெண் அப்படிங்கிற பெயரில் செயல்படுத்தப்படும் திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் தான். ஓகேங்களா? அடுத்து இதனோட பயனாளிகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த பெண்கள், அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மட்டும்தான், பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் இந்த திட்டம் வந்து கிடையாது. ஓகேங்களா? இந்த திட்டத்தின் கீழ் உயர்கல்வியை தொடர மாதம் ₹1000 வந்து உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை தொடங்குறதுக்கு வந்து மாதம் ₹1000 வந்து உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது. இதனோட பின்னணி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, இந்த திட்டத்தோட பின்னணி அப்படின்னு பார்த்தோன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி நிதியுதவி திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 1989 அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டின் ஏழை எளிய குடும்பங்களோட பெண்களின் திருமண உதவிக்காக தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, மணப்பெண் கல்வி தகுதியை அடிப்படையாக கொண்டு ₹25,000 மற்றும் 50,000 வந்து நிதியுதவி வழங்கப்பட்டுச்சு இந்த திட்டத்தின் கீழே. அதாவது பட்டதாரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 25,000 வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வி முடித்த பட்டதாரி அல்லாத பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2011 வந்து விரிவுபடுத்தப்படுது. எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க 2011. இது யார் கொண்டு வராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி அல்லாத பெண்களுக்கு 4 கிராம் தங்கமும், 8 கிராம் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி பெண்களுக்கு வந்து 8 கிராம் தங்கமும் வந்து வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி உறுதி செய்யும் திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய சூழலில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த பெண்களோட உயர்கல்வியை வந்து உறுதி செய்யும் நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மாதந்தோறும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ₹1000 வந்து கொடுக்கப்படுது. அரசு பள்ளியில் 6 முதல் 12 வகுப்பு வரை படித்து கல்லூரியில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வந்து மாதம் ₹1000 வந்து வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த மாதம் ₹1000 வந்து எப்போ வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு முடியும் வரைக்கும். இன்ஜினியரிங் சேர்ந்திருந்தாங்கன்னா 4 வருஷம், ஆர்ட்ஸ் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம், படிப்பு முடியும் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உதவித்தொகை வந்து கொடுக்கப்படுகிறது. உதவித்தொகை மாதந்தோறும் வங்கிக் கணக்கில் வந்து செலுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அதை எடுத்து இவங்க வந்து பயன்பெற்றிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா செப்டம்பர் 5, 2022 ஆசிரியர் தினத்தன்று தொடங்கப்பட்டுச்சு. இதை தொடங்கி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா penkalvi.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் 600,000 மாணவிகள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசோட புதுமை பெண் திட்டம் உயர்கல்வியில் புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.